தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஈரோடு கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் அருண்குமார். அருண்குமார் வணக்கம். ஈரோட்டில் அந்த கடைவீதி பகுதிகளில் கிட்டத்தட்ட அனைத்து கடைகளுமே ஒன்றா இருக்குது. இந்த காய்கறி மார்க்கெட், துணி கடைகள், நகை எடுப்பதற்கான ஜுவல்லரி ஷாப் என்று நிறையா இருக்குது. அங்கே கூட்டம் எப்படி இருக்குது, விவரங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக ராமகிருஷ்ணன், குறிப்பாக ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஜவுளி சந்தைகள் அதிக அளவில் இருந்து வருகிறது. குறிப்பாக ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் ஜவுளியோட உற்பத்திக்கும் ஏற்றுமதிக்கும் சிறந்த ஒரு ஊராக விளங்கி வரக்கூடிய இந்த ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா, ஆர்கேவி வீதி, அதேபோல் வந்து மணிக்கூண்டு, ஈஸ்வரன் கோயில் வீதி, திருவேங்கட வீதி உள்ளிட்ட வீதிகளை வந்து பார்த்தோம்னா தீபாவளி பண்டிகைக்காக மக்கள் கூட்டமானது அதிகமதிக்கு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜவுளி சந்தைகள் வந்து அதிக அளவில் இருந்து வருகிறது. குறிப்பாக வாரந்தோறும் இயங்கி வரக்கூடிய ஜவுளி சந்தைகள் ஆகட்டும், அதே போல் தினசரி ஜவுளி சந்தைகள் ஆகட்டும், விற்பனை என்பது களைகட்டி வருகிறது. குறிப்பாக இந்த மணிக்கூண்டு பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சியானது மக்கள் கூட்டமானது அதிகரிச்சிருக்கிற காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய வந்து பார்த்தோம்னா மணிக்கூண்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஜவுளி சங்கத்தை சேர்ந்த தலைவர் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார், இந்த தீபாவளி பண்டிகை பொறுத்த வரைக்கும் ஜவுளி விற்பனை என்பது எந்த அளவுக்கு சார் இருக்கு? தீபாவளி பண்டிகை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுங்க வர்த்தகம் வந்து சிறப்பாக இருக்குங்க, அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குங்க. இப்போ ரெண்டு ஆண்டுகளாக அந்த கொரோனா தாக்கத்திலேருந்து விடுபட்டு இந்த ஆண்டு தான் அந்த ஜவுளி வர்த்தகம் ஒரு சிறப்பாக நடந்துகிட்ருக்குங்க. சில்லறை வர்த்தகம் பார்க்கும்போது ஒரு 60% வியாபாரம் சிறப்பாக நடந்துருக்கு. ஆனால் மொத்த வியாபாரம் இந்த ஆயுத பூஜைக்கு முன்னேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஆனால் மொத்த வியாபாரம் இந்த ஆண்டு கொஞ்சம் கம்மி தாங்க. ஆனால் விலைவாசி உயர்வுகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மின்சார உயர்வு கட்டணம் கூடுதலாக இருந்தாலுமே நாங்கள் கனிமார்க்கில் பொறுத்த வரைக்கும் விலை மலிவில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஏறினாலுமே விலை மலிவில் தான் கொடுத்துட்ருக்குறோம் அந்தளவுக்கு. ஆனால் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் குமரபாளையம், பள்ளிப்பாளையம் இது மாதிரி பகுதியிலேருந்து உற்பத்தியாளர்கள் நேரடியாக கொண்டு வந்து மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறதுனால ரொம்ப சிறப்பாகவும் சில்லறை வர்றதுக்கு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, அகமதாபாத், பஞ்சாப் இது மாதிரி பகுதியிலேருந்து, கல்கத்தா மாதிரி சுடிதார் ஐட்டங்கள் மாடல் மாடலாக கொண்டு வந்து இறக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 டிசைனுக்கு மேலே கொண்டு மார்க்கெட்டில் இறக்கிருக்குறங்க. நல்லா சிறப்பாக வியாபாரம் ஆகிட்டுருங்க. இன்றைக்கி கடைசி நாளாக இருக்கிறதுனால வியாபாரம் சில்லறை வர்றதுக்கு நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குங்க. கடந்த ஆண்டு காட்டில் இந்த ஆண்டு வந்து இந்த அளவு சார் விற்பனை அதிகமாகிச்சிருக்கு. அதே மாதிரி பொருட்களோட துணி ஜவுளி ரகங்களோட விற்பனை, அதாவது விலையானது வந்து அதிகரிச்சிருக்கா சார்? துணியினுடைய விலைவாசி கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. சென்ற ஆண்டை பார்க்கும்போது இந்த ஆண்டு வந்து நூல் விலை ஏற்றம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாய கழிவு பிரச்சனையினாலையும் சாயம் வந்து ஏற்றுமதுனால அதனுடைய மூலக்கூறு பொருள் விலை ஏற்றதுனால விலைவாசி ஒரு 5% 10% கூடியிருக்கு. ஆனால் கூடுனாலும் இந்த 6 மாதம் அளவில் வந்து விலைவாசி கூடுனாலும் இந்த சந்தையில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பார்த்துக்கோம்னா கொரோனா தாக்கத்தில் விடுபட்டதுனால இந்த வியாபாரம் வந்து சிறப்பாக நடக்கனால விலை நாங்கள் எதுவும் கூட்டலைங்க. அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக நடந்துருக்குது, பழைய ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்குறோம் அந்தளவுக்கு. நிச்சயமாக ராமகிருஷ்ணன், குறிப்பாக கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தோன்னா விற்பனையானது ஜவுளி ரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த வியாபாரிகளாகட்டும், அதே போல் அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த விற்பனையாளர், அதே போல் மக்களாகட்டும் அதிகளவு வந்து ஈரோடு ஜவுளி சந்தைகளை வந்து கூஞ்சிருக்காங்க. இதன் காரணமாக வந்து பார்த்தோம்னா ஈரோடு ஜவுளி சந்தைகளை மக்கள் கூட்டமானது அலைமோதி இருக்கிறது. இதற்காக பார்த்தோம்னாலும் பாதுகாப்பு பலத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 7 இடங்களில் வந்து பார்த்தோம்னா உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீஸார் வந்து பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன்.